Shanti? 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 எங்க இருக்க சாந்தி? சாந்தி? சினு. டேய், தரம், நீ எப்படி வந்த? டேய், சாந்தியை பார்த்தியாடா? என்னடா எது கேட்டாலும் பேச மாட்டேங்கிறேன். சாந்தி, தபார், யார் வந்திருக்கா பார்த்தியா? சாந்தி, சாந்தி, என்னடாச்சு? சின்னா, சாந்தி நம்மளெல்லாம் விட்டு போயிடுச்சு. கையெழுத்து போடுங்க. பெருமாள்டிப்போர்ட்டு பங்களா இருக்கு, எஸ்டேட் இருக்கு, பஸ் லாரி கார் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, கண்ணு இருக்கான்னு சொல்லவே இல்லையே. அது வேணா வேணா, வாங்க வாங்க. ஐயோ ஐயோ, உட்காருங்க, அங்க உள்ள உட்காருங்க. மழை பெய்து வலிக்கு விழுந்துறாங்க. இப்ப வந்துடுறேன். இங்க அந்த பக்கம், அந்த பக்கம். தேங்க்யூ. உட்காருங்க. பொண்ணு நீங்க பார்த்தது இல்லையே, அதுக்குதானே கூப்பிட்டு வந்தீங்க? ஆமா, இல்ல பாக்க பொண்ண பாக்க வரும்போது இப்படி மழை பெய்யறது ரொம்ப நல்ல சகுனம். ஐயோ, இப்படி வலிக்கு விழுறது இதுவும் நல்ல சகுனம் தான். பாத்து வாங்க, மழை பெய்து சொன்னேன்.
பொண்ணு வருது. பொண்ணு எனக்கா உனக்கா? உங்களுக்கு பாரு. ஆ பாட்டி யாருக்கு? பொண்ணுக்கு. நிலா காய்கிறது நிஜம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லை. அந்த இருமல் தாத்தா இன்னுமா இருக்காரு? ஏதோ எதிர் நீச்சல் போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இல்ல பொறாமையில போசுங்கிறார். அம்மா என்ன பண்ற? மாப்பிளைக்கு கண்ணு மூக்கு காது எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். பாத்தா அப்படி தெரியல, கடிச்சு துப்புற மாதிரி இருக்கீங்க. வா தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அங்க போ நீ போ. மாப்பிள்ளைய பார்த்தா மாப்பிள்ள பொண்ணு வைக்கிறதுல பூ வைக்கணும்பாங்க. நான் பொண்ணோட போட்டோ வச்சிருக்கேன். பொண்ணு எங்க? மியூசிக் கிளாஸ் போயிருக்கான், டான்ஸ் ஆட போயிருக்கான். இசையில அவ்வளவு ஞானமா? இந்த குரூப் போட்டால் நான் எப்படி பொண்ணை தேர்றது? அதுக்குத்தான் பூதக்க நாடு வச்சிருக்காங்கல்ல. இதுல பூதத்தை தான் பாப்பாங்க, பொண்ணை கூட பாப்பாங்க. மூணாவது ரோவ்ல அஞ்சாவது குழந்தை. நீங்க இடதுபுறத்துல இருந்து பாத்துட்டு போங்க. மேல இருந்து மூணாவது ரோ, நீங்க கீழே இருந்து பாக்குறீங்க. நீங்க ரொம்ப கீழே போயிட்டீங்க. அது கிளாஸ் டீச்சர் ஜெனிஃபர். ஜெனிஃபர் ஐயோ, இங்க இருந்து கூப்பிட்டா அவங்க காதல விழாதுங்க. அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. இந்த ஜெனிஃபர் டீச்சரை தான் காதலிச்ச. அப்புறம் அவங்க வேற யாரையோ காதலிச்சாங்க. அப்புறம் அவங்க புள்ள தாச்சி ஆனாங்க. நான் புரோக்கர் ஆனேன். இதுதான் டாக்டர் நடந்தது. டாக்டரா? அது நிறைய சினிமா பார்த்த பாதிப்பு. பிளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்காரு. விளையாட்டு போக்குல பல வருஷம் ஓடி போயிருக்குமே. ஆமா, இன்னொன்னு ஞாபகம். சரி காபி சாப்பிடுங்க, சூடு ஆறிட போகுது. இந்நேரம் ஆறி இருக்கும், காபி சுமாரா தான் இருக்கும். அதுக்கு நான் காரணம் இல்ல, பால் தண்ணி பால். அதுக்கு நான் காரணம் இல்ல, மாடு மழையில் நனைஞ்சிருச்சு. வந்தாச்சே. ஒரு பொண்ண பார்த்தேன், அவ கண்ணுக்குள்ளதான் நான் என்ன பார்த்தேன். முத முதல்ல ஒரு பொண்ண பார்த்தேன், அவ கண்ணுக்குள்ளதான் நான் என்ன பார்த்தேன். பார்த்ததுமே பதிஞ்சு புட்டா, என் மனதில் ஒளிஞ்சுக்கிட்டா. அவ தானமாக எனக்கு வந்தா, தானமாக என்னை தருவை நடத்த. Thank you.
வந்தேன் என் கனவு கண்ணீ கண்டு வந்தேன் சுந்தவாரி இல்லாமல் அவன் நினைவை எனக்குள் கலத்தி வந்தேன் காற்றில் கரையும் கற்பூரம் போல அவள் எனக்குள் வந்து கரைந்து விட்டாள் காற்று தீயாய் இருந்த என்னை அவள் முகத்தால் ஊதி அணைத்து விட்டாள் தலையணை மந்திரம் தினமும் அவள் கூட நாளும் தவமிருப்பேன் தனிமைக்கு தனிமையை அவளை கூட கொண்டு பரிசாய் நான் முதல்ல ஒரு பொண்ண பார்த்தேன் அவ கண்ணுக்குள்ளதான் நான் என்ன பார்த்தேன் பார்த்ததுமே பதிஞ்சு புட்டா என் மனதில் ஒளிஞ்சுக்கிட்டா அவ தாரமாக எனக்கு வந்தா தாரமாக என தருவே கட தேங்க்யூ கடவுளு தேங்க்யூ கடவுளு தேங்க்யூ கடவுளே கட தேங்க்யூ கடவுளு தேங்க்யூ கடவுளே ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ எஸ் இந்த புக் ஸ்டால் எங்க இருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லையா தேங்க்யூ ஹலோ மாடு மணியில் அணிஞ்சிருச்சு புக் ஸ்டால் எந்த ஃப்ளோர்ல இருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல கிரவுண்ட் ஃப்ளோர் எங்க இருக்கு சார் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேல் ஃப்ளோருக்கு கீழ் ஃப்ளோர்ல கரெக்ட்டா சொல்லுங்க அத உடுங்க அத்தா ஹலோ மேடம் இங்க வேகமா ஓடாதீங்க நில்லுங்க என்ன 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 உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ஹலோ ஹலோ துளிட் கேட்டு போங்க என்னடா அது சாந்தி ஏன் இப்படி ஓடுறா கடையில ஏதாவது திருடிட்டு ஓடுறாளா சார் கிரவுண்ட் ஃப்ளோர் எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்றீங்களா இல்லையா வரமா தொல்ல பண்றதுக்கு ஒரு எல்லை இருக்கு கல்யாணம் ஆகாமலே விடுங்க மாசமா சாந்தி சாந்தி மாமா மாமாவா சாரி சார் என் மாமா நினைச்சேன் நான் என் மாமியை தர்றேன் என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம தைரியமா சொல்லு அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நான் வேணும்னா உங்க காதுல சொல்றேன் அந்த பொண்ணு சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல என்ன நடக்கல அந்த பொண்ணு என் காதுல என்ன சொல்லுச்சுன்னு உனக்கு தெரியுமா அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த பொண்ணு சொல்ல சொல்ல குண்டு குண்டா உங்களுடைய அந்த ரெண்டு கண்ணும் குண்டு மலி மாதிரி மலர்ந்தது சிரிச்சா அழகா இருக்கீங்க வெக்கப்பட்டா அதை விட அசத்தலா இருக்கீங்க நீங்க ரிலீஸ் பண்றதை விட அரெஸ்ட் பண்றதா எனக்கே பிடிச்சிருக்கு ஆனா என்ன பண்றது நான் ஏற்கனவே அந்த பொண்ணு கிட்ட அரெஸ்ட் ஆயிட்டேனே ஆமான்னு சொல்லிட்டு சீக்கிரம் ரொம்ப அநியாயமா இருக்கு ஒரு பொண்ணு தனியா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கூட போக முடியறது இல்ல மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி ராத்திரி நேரத்துல தனியா போக முடியாட்டாலும் பரவாயில்ல பகல்ல கூடுவா அப்படி நாடு கெட்டு குட்டிச்சுவர் ஆயிட்டு இருக்கு இப்ப உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஒண்ணு வேண்டாம் இவன் எனக்கு பொண்ணு வேணும் நான் அவளுக்கு அப்பா வேணும் இவள்கிட்ட தப்பா நடந்துட்டு ஆம்பளை யாரு காஃபி தண்ணியா இருக்கேன்னு பாக்காதீங்க யாரு குறுக்க பேச வேணாம் நான் உங்ககிட்ட பேசுறேன் மாடு மழையில நினைஞ்சு மாடு மாடு மாப்பிள்ள மாமா என்ன மாப்பிள்ள என்ன இது உங்களை இந்த மாதிரி கம்பிக்குள்ள பாக்குறதுக்கு என் மனசு கஷ்டமா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கூட தான் கம்பிக்குள்ள இருக்கீங்க ஐயோ ஜோக் எல்லாம் அடிக்காதீங்க உங்களை எப்படி ரிலீஸ் பண்ணி கூட்டு போறது எனக்கு கவலையா இருக்கு அது சரி இன்ஸ்பெக்டர் எப்படி எனக்கு எப்படி தெரியும் நான் அவங்களோட வர்க்கேன் இல்ல சம்திங் கொடுத்தா என்னங்க குசுகுசு இல்ல இல்ல ஏதாவது 5 10 5 10 இல்ல அது லஞ்சம் லஞ்சமா லஞ்சம் இல்ல லஞ்சம் இல்ல அதாவது உங்களே தஞ்சன் வந்திருக்காரு அவரை நீங்க நெஞ்ச நிறைய பாராட்டி வஞ்சம் வாங்கிடாம பஞ்சப்படி மாப்பிள என்னமா பேசுறீங்க இதே மாதிரி நீங்களும் புத்திசாத்திரமா பேச மாட்டீங்க பாயிண்ட பிடிச்சு பேசுறேன் பாத்து பாத்து பேசுங்க
மேடம் இவர் வேற யாரும் இல்ல உங்களுடைய வருங்கால மாப்பிள. ஐயோ நீங்க ஏன் வைக்கப்படுறீங்க? ஐயோ சாரி நான் தப்பா சொல்லிட்டேன். இவளுடைய வருங்கால மாப்பிள இவளுக்கு தான் நிச்சயம் பண்ணிருக்கு சொல்லேம்மா. பெரியவங்க நீங்க பார்த்து நிச்சயம் பண்ணிட்டா போதுமா? ஒரு பொண்ணோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்க பேசுற ட்ரெண்ட பத்தியா? இதுக்கு தான் நீ ஆமான் சொல்லுன்னு சொன்னே. இப்ப பாரு இது ஒரு ட்ரையாங்கிள் லவ்வா மாற போகுது. இப்போ அது சீக்கிரம் சொல்லிடு. மேடம் நீங்க அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறீங்க, அவர் ஜோக் அடிக்கிறாரு. சொல்லுமா விவரமா? அப்பா இப்ப என் மனசுல இருக்கிறத நான் சொல்லி ஆகணும். சொல்லுமா? உங்ககிட்ட இல்ல அவர்கிட்ட. சொல்லிட்டு வா. கலா லாக்க திறந்து விடு. வாங்க வாங்க சீக்கிரம் வந்து சாவியை போடுங்க. நடந்த விஷயத்துக்காக முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நடந்த விஷயம்னா அங்க இருந்து நடந்தீங்களா? அந்த நடந்த விஷயமா? அது இல்ல, என்னோட பாஸ்ட் பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நினைச்சா என்ன கேட்காது, சொல்லுங்க. நீங்க தான் மாப்பிள்ளன்னு தெரிஞ்சுதான் நான் அப்படி செஞ்சேன். ஏன் அப்படி செஞ்ச? நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சேன், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிட்டோம். இப்ப என்ன அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரி பண்ணி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுமா? என்னடா இப்படி ஒருத்தனான்னு பார்த்து ஆச்சரியப்படுறியா? வேற என்ன பண்ண சொல்றேன் என்ன? இப்ப ஊன்னு சொல்லு. அவனோட சேர்த்து வைக்கிறதுக்காக உனக்காக இந்த ஜெயில உடச்சு என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். அதுக்கு காலம் கடந்து போச்சு, ஒன்ஸ் ஃபார் ஆல் அது முடிஞ்சு போன விஷயம். அப்பா அது முடிஞ்சு போச்சுல்ல, இப்போ இன்னொருத்தர உன்னால லவ் பண்ண முடியுமா? யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண நினைக்காத, எனக்கு தான். என்ன உன்னால லவ் பண்ண முடியுமா? ஏன்னா நான் கொஞ்சம் உன்னை அவசரப்பட்டு லவ் பண்ணிட்டேன். புரியுது புரியுது புரியுது. நீ எதுக்கு இந்த நகத்தெல்லாம் சொல்றேன்னு புரியுது. என்னடா நம்ம காதலிச்சது ஒருத்தர, கல்யாணம் பண்ணிக்கிற இன்னொருத்தரையானு. அப்படி பார்த்தா நம்ம நாட்டில் இருக்கிற 50% ஒரு 75% பெண்ணு கல்யாணமே ஆகாது. ஏன்னா அவங்க காதலிக்கிறது ஒருத்தர், ஆசைப்படுறது ஒருத்தர், கல்யாணம் பண்ணிக்கிறது வீட்டில் பார்த்து ஒருத்தர் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப நான் கட்டாயப்படுத்தல. ஆனா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லைன்னு மட்டும் சொல்லாத. ஏன்னா நான் உன மனசுல நினைச்சிட்டு போட்டோ வச்சு டூயட்லாம் வேற பாடிட்டேன். ஒன்னு ரெண்டு இடத்துல நான் கட்டி கூட பிடிச்சிட்டேன். கற்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அதான் நான் இவ்வளவு தூரம் தயங்குறேன். எல்லாரும் சம்மதத்தை மௌனத்துல சொல்லுவாங்க. நீ சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் மாமோ. இங்க இருக்க அவங்க இன்ஸ்பெக்டர். சரி உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துட்டாங்க பாருங்க. கல்யாணம் கல்யாணம் தெரியுது பாத்தீங்களா? கெட்டி மலை கெட்டி மலை டும் 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 டும். நீங்க உங்க கையை காட்டுங்க. ஐயோ உங்களுக்கு 5 கல்யாணம். கல்யாணம் 5 குழந்தை இருக்கணும். இன்னும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே கிடையாது, ஃபர்ஸ்ட் டே தான். ஃபர்ஸ்ட் டேல கல்யாணம், செகண்ட் டேல மாப்பிள அழைப்பு, தேர்ட் டேல ரிசப்ஷன், ஃபோர்த் டே தான் பொண்ணு அழைப்பு. இந்த இடத்துல வெக்க பண்ணும் நீங்க. ஐயோ சிரிப்புல திரும்ப சொல்றாங்களே. நீ சொல்றது எனக்கு புரியலையே. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு சாந்தியோட சாவுல. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. டேய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டேய் தரன், நான் அவளுக்கு எந்த குறையும் வைக்கல. அவளும் தனக்கு எந்த குறையும் இருக்கிறதா என்கிட்ட சொன்னதில்லை. நாங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அப்படிப்பட்டவ திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கறத என்னால் நம்ப முடியல. டேய் மறுபடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தற்கொலை சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் தானே சாந்தி அடக்கம் பண்ணிருக்கோம். எத்தனையோ கேஸ்ல அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமும் சந்தேகப்பட்டு தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தப்போ அது கொலைன்னு தெரிஞ்சது இல்லையா? என்ன சொல்ற? முதல்ல முதல்ல தப்பா கூட இருக்கலாம், ஆனா என் சந்தேகத்தை தீர்த்துவி ப்ளீஸ். There are a lot of ifs and buts in this case, sir. Mostly இந்த மாதிரி கேசஸ் எங்களுக்கு வர்றதில்ல. இட்ஸ் ஹைலி காம்ப்ளிகேட்டட் கேஸ் பிகாஸ் ஜுடிஷியல் ப்ரொசீஜர்ஸ் அப்படி இருக்கு. நீங்க எதுக்கும் ஒரு மனு எழுதி கொடுங்க, கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் ரீ அடாப்சி பண்ணிடலாம். இஸ் இட் கிளியர்? நான் உங்களுக்காக இது பண்றேன் சார். ஐ டு இட் ஃபார் யூ. தேங்க் யூ சார். எல்லாரும் வந்திருக்காங்க. தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. டேய் 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 தரன், தோண்டதை நிறுத்த சொல்றேன். வேணாண்டா, இதுக்கு மேலே அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் வேண்டாம். ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? போலீஸ்காரங்க பொதுவாக நாம சொல்லாமல ஒரு கேஸை தோண்டி தோண்டி எடுத்துருவானுங்க. இப்ப நாமளே தோண்ட சொல்லிட்டு வேணாம்னு சொன்னா என்ன கிணறு விட்டுட்டு இருக்காங்க.
தோண்டுனா தோன்றதுக்கும் நிறுத்தின நிறுத்துறதுக்கும் டைம் ஆச்சு பத்தே முக்கால் ஆச்சு தோண்டி முடிச்சிட்டாங்களா தோண்டி முடிச்சிட்டாங்களான் இன்னும் முடியல தோண்டிட்டு இருக்காங்க காதலிச்சிருக்க என் மாப்பிள வாழ்க்கை பாடாகிறதுக்கு நானே காரணமாயிட்டேன் சீனு உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும் சீனு எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் சார் அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் பிஸ்னஸில் பார்ட்னர் சார் இருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் சீனுவும் இப்போ பிஸ்னஸில் பார்ட்னர் சார் இருக்கோம் அப்போ சீனுவோட கல்யாணத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்க இல்லை சார் இல்லை அப்போ நான் வெளிநாட்டில் இருந்தேன் எனக்கு அவன் கல்யாணத்துக்கு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமா அந்த பொண்ணு சாந்திக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு காதல் இருந்திருக்கான் அவன் யாரு உங்களுக்கு தெரியுமா என்ன கேட்டீங்க அவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்டேன் என்ன சார் அது நான் அந்த பொண்ணைய முன்ன பின்ன பார்த்தது அப்ப என்கிட்ட வந்து அவன் யாரு அவன் காதல யார ஊர் என்ன பேரு கேட்டான் உங்க சட்டத்தில் இப்படி ஒண்ணு விசாரிக்கல எழுதியிருக்கா சார் இது விசாரணை இல்ல என் விசாரணை இதோட மோசமா இருக்கும் வெயிட் பண்ண நான் கேஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஹே தரன் என்ன இங்க என்ன பிரச்சனை சார் என் பார்ட்னர் சீனோட வைஃப் சாந்தி தற்கொலை முடித்தாங்க சார் அந்த தற்கொலையில் சீனுக்கு சந்தேகம் இருக்கு அதனால ரீபோஸ்ட் மார்டம் பண்ணி பார்க்கலான்னு தோண்டி பார்த்தப்ப அங்க அந்த பாடியை காணும் சார் ஓஹோ இதுல போலீஸ் என்னையும் சேர்த்து சந்தேகப்படுது சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் இருக்கிற வரைக்கும் ஏன் கவலைப்படுறேன் பாரு இப்ப டைம் ஆயிடுச்சு நாளைக்கு நான் வந்து பாரு முன்ஜாமீன் எடுத்து கொடுத்துறேன் ஓகே என்ன மேன் வேலை பண்ணிருக்கே கோர்ட்ல குற்றவாளி பேரை மாத்தி படிச்சதால கேஸே தோத்து போச்சு பையில எழுதிருந்ததுதான் சார் பச்சை என்ன எழுதிருந்தது ஐம்பூன்னு எழுதிச்சு என்னது ஐம்பு ஐம்பு வாயில நல்லா வருதியா ஜம்பு யாது ஜாயும்பு ஜம்புவா என் நாக்குல சனி சார் நான் என்ன பண்ணுவேன் என்ன வேலை எஸ்டேட் வேலையை விட்டுட்டு இங்க வந்து பத்த வைக்கிறீங்க சார் குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு சார் ஊட்டில அப்படிதான் இருக்கும் சார் எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும் சார் அதானே பார்த்தேன் எதுக்கு நான் புதுசா கல்யாணம் ஆனவன் அடுத்த வாரம் ஆடி வருது அதுக்கு உங்க ஒய்ஃப் இல்ல உங்ககிட்ட லீவ் கேட்கணும் அவ கூட லீவு கேட்கல சார் அவங்க அப்பன் தான் சார் அதுக்கு தான் சார் அவ லீவ்ல போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாரம் லீவ் கொடுத்தீங்கன்னா குளிர் தெரியாம இருக்கும்ல
போயிட்டு வாங்க. சரிங்க சார். வேலு சார், எப்ப ஆடி வருதுன்னு சொன்னீங்க? அடுத்த வாரம் சார். வேண்டாம் மாமூனு கூப்பிட்டுமா? மாமு ரொம்ப 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 டிஃபரெண்டா இருக்கு. அப்ப நானும் உன்னை மச்சின் கூப்பிடவா? அது எப்படி? ஆமா, மாமுக்கு பெண்பால் மச்சி தானே. இதுல என்ன பால்? தெரியாது, பாட்டி கொடுத்தாங்க. பாட்டி சொல்லி அமிச்சாங்க. காலம் கீழும் கடத்தாம. காலம் ஓகே, அது என்ன கீழம்? இல்ல, இப்ப பேசிக்கிட்டே இருந்து விளக்கு கிழக்க அணைக்காம. விளக்க ஓகே, அது என்ன கிழக்க? திடீர்னு நீங்க தொட்டுகிட்டு பேசினா. தொட்டு ஓகே, அது என்ன கிட்டு? பாட்டி கவிதை கூட எழுதுறாங்களா? பொருத்தம் பார்த்த பெருசு எல்லாம் 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 நம்ம கொஞ்சம் பிரிச்சு சேர்த்திடும். கட் 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 ஒய் கட் 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 கட். இந்த மாதிரி பாட்டெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மலை பிரதேசத்துலதான் பாடணும். வீட்டுக்குள்ள கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அடக்கி வாசிக்கணும் எப்படி சொல்றேன். நீ பழத்துக்கு
முன்னால வந்த முந்திரி அஞ்சு மணி நேரம் ஆச்சு. ஓஹோ, லெவனா? ம், லெவனா? லெவனே தான். இப்ப என்ன பண்றது? நான் பண்றேன். கண்ண மூடு. அப்புறம் நான் போய் குளிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்க வாடி. மாமு, எல்லாரும் நைட்ல படுத்து காலையில எழுந்திருப்பாங்க, நீ என்ன காலையில வரைக்கும் படுத்துறீங்க? பிடிக்கல? பிடிக்குது, ஆனா நான் போய் குளிக்கணும். இப்படி பிரிச்சு பேசுறதா எனக்கு பிடிக்கல. கடைசி வரைக்கும் நம்ம ஒண்ணா இருப்போம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பாத்ரூம் மட்டும் ஏன் நம்ம தனித்தனியா இருக்கணும்? நான் உன குளிப்பாட்டுறேன், நீ என்ன குளிப்பாட்டு, நான் உன குளிப்பாட்டுறேன், நீ என்ன குளி. நான் சோப் போடும்போது இப்படி குளிங்க குளிங்க சிரிச்சேன்னு வச்சுக்க, நான் சோப்பு ஒரே இடத்துல வச்சா போதும். எங்க குளிங்க சரி? மாமு சொன்ன கேளு மாமு, போதும் போதும் சொல்ற, போதும் விடு மாமு, விடு. போதுண்டி போதுண்டி, கைய புடிச்சிட்டு இருக்கிறது நீ உட சொல்றது என்னையா? உன் நடிப்புக்கு கேரளா வார்டு தான் கொடுக்கணும். மாமு, நான் பொட்டு வச்சுக்க வேணாமா? பொட்டு தானே, நான் வைக்கிறேன் டி மச்சி, நீ கண்ண மூடு. உன் நெத்தி நீ பார்க்க முடியாதடி கழுத. உன் கண்ணுக்குள்ள பார்த்தேன் மாமு, இன்னைக்கு ரொம்ப அசத்துறும் மாமு. இது என்னடி அசத்தல், இதுக்கு மேலதான்டி அசத்தல் இருக்கும். மாமு எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை? சமைக்க வேணாமா? ஷோ, அரிசியில கல் எடுக்கணும், காய்கறி நறுக்கணும், தேங்காய் அரைக்கணும், அப்புறமா அப்புறமா இன்னும் நிறைய வேலை இருக்கு. அரிசியில கல் எடுக்கணும், காய்கறி நறுக்கணும், தேங்காய் அரைக்கணும். 11 மணிக்கு எந்திரிச்சு சமையல் பண்ணி கிழிச்ச உட்காரடி. இந்தா கல் எடுத்த அரிசி, நறுக்கின காய்கறி, அரைச்ச தேங்காவில கரைச்ச குழம்பு. ஆக்கட்டு ஆக்கட்டு ஆக்கட்டு. மிளகா பொடியை போடாம மிளகாவை கையில அரைச்சு போட்டேன். ஐயோ, தண்ணி குடிச்சேனா அப்புறம் சோறு இறங்காது இல்ல? இவ்வளவு பிரமாதமா சமைச்சிருக்க, நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுமா இல்லையா? இந்தா. என்னம்மா? எனக்கே தெரியும், இது ஆனந்த கண்ணீர்.
நானும் பாக்குறேன், இந்த லேடி சென்டிமெண்ட்ஸ் லேடிஸ் தான் அதிகமா இருக்கு. ஏன் ஒரு நாளைக்கு ஒரு புருஷன் சமைச்சு போட்டு நீங்க சாப்பிட கூடாதா? எப்ப பார்த்தாலும் நீங்க சமைக்கணும், நாங்க சாப்பிட்டு கை கழுவிடுமா? ச்சே, என்ன அநியாயம் இது? மாமு, பக்கத்துல வா. எவ்வளவு சமையலை பாராட்டி ஒரு அழுத்த முத்தமா? அதுல காரம் தாங்க முடியல. சாந்தி, சாந்தி, என்னாச்சு சாந்தி? ரொம்ப வயிற்று வலிக்குது மாமு. ஐ, நான் அப்பாவ போறேன், போறேன். மாமு, இது அந்த வயிற்று வலி இல்ல, வாந்தி வர மாதிரி இருக்கு. வாந்தி வருதா? அது எதுக்கு சேர்த்து வைக்கணும்? துப்பிடு. வரலையே. வரலையா? இல்ல. இந்த மெத்தட் எப்படி இருக்கு பாரு. காரம். ஐயோ, நான் கை கூட மறந்துட்டேன். ஐயோ, இதனாலதான் எனக்கு வயிற்று வலி வந்தது. மறுபடியும் கண்ணை தொடச்சுக்கோ. ஐயோ, சாரி சாரி. மாமு, வயிற்று வலிக்குது மாமு. தாங்க முடியலடா? தாங்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஐயோ, சரியப்படும் 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 சரியப்படும். ஹலோ, நான் சீனு பேசுறேன். டாக்டர் இருக்காரா? டாக்டர் நாமக்கல் போயிருக்காரு. என்ன விஷயம்? இல்ல, திடீர்னு என் ஒய்ஃபுக்கு வலி வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன், நீங்க அப்பா வாங்க போறீங்க. சும்மா இருங்க டாக்டர் ஒய்ஃப், இது அந்த வலி இல்ல, அது வந்து நிஜமான வயிற்று வலி. வாமிட்லாம் வருதுங்கறா. என்ன சாப்பிட்ட? ஒண்ணு இல்ல, நான் கொஞ்சம் பாசமா சமைச்சு போட்டேன். ஆனா சாப்பிடும் போதே சொன்னா இது பாசமா இல்ல காரமா இருக்குன்னு. அதான் அவ்வளவுதானே, சிம்பிள் மேட்டர். நாம கட்டி தடுங்க. நாம கட்டியா? அதெல்லாம் பாட்டி வைத்தியமாச்சே. பாட்டி வைத்தியம் இல்ல, மாமி வைத்தியம். நாமக்கல் போயிருக்கிற உங்க டாக்டருக்கு நான் அதானே தடவுறேன். தினமும் ஏன் சமையல்தானே சாப்பிடுறாரு? ஓ, இப்ப நான் என்ன பண்றது டாக்டர் ஒய்ஃப்? போன வைங்க, இருங்க இருங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நாம கட்டியா அவ வயித்துல தடவுங்க, எல்லாம் சரியாயிடும். அப்படி தடவுறதுனால எதுவும் ப்ராப்ளம் வந்துடாதே. ப்ராப்ளம் ஒண்ணும் ஆகாது, ஒருவேளை கன்சீவ் ஆனாலும் ஆகலாம். என்னடா இது, இத்தனோண்டு நாம கட்டினால எப்படி கன்சீவ் ஆவாங்க? கலிகாலன்றதான் சரியா இருக்கு. ஆமா, இப்ப எப்படி இருக்கு? வலிக்குது. கொஞ்சம் கூட குறையலையா? இல்ல, அப்படியே இருக்கு. அப்பனா இதுக்கு நாம கட்டிலாம் சரியா வராது, இதுக்கு வேற ஒரு மருந்து தான் இருக்கு. நீ கண்ண முடிக்கோ. சிரிக்க வச்சு பத்தியா? எங்க தாத்தா கூட இப்படிதான் எங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வயித்துல ஃபுன்னு ஊதுவாரு. நீ தாத்தா ஆனா நல்லதா இருப்ப. எப்படி சொல்ற? ஏதோ மூஞ்சில ட்ரெய்லர் ஓடிட்டு இருக்கேன். அம்மாச்சி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லு மாமு. இன்னும் கொஞ்சம் வாயார பாராட்டணும் போல இருக்கு. விடு விடு, அள்ளி விடு. நீங்க தாண்டி நீ ரொம்ப அழகா இருக்கேன். என்ன சொல்லுங்க மாமு? நீ வந்த நேரம் இந்த வருஷம் நல்ல ஈல்டு. நல்ல ஈல்டுனா நல்ல லாபம் கிடைக்கும்ல? அப்ப எனக்கு போனஸ் எங்க மாமு? போனஸா? நேத்து கூட கொடுத்தேன் போதுன்னு சொன்ன, வேணாம். அதில்ல மாமு, பணம் அசையும் சொத்து, அசையா சொத்து, அப்படி ஏதாவது. உனக்காக அசையாத, ஆனா அசையும் சொத்து ஒரு 50 ஏக்கர் மாந்தோப்பு பாத்துட்டு இருக்க. 50 ஏக்கர் மாந்தோப்பு எனக்கா? எதுக்கா? மசக்கி என்ன கேப்பல மாங்கா? மசக்கி யாரோ ஒன்னோ ரெண்டோ கேப்பேன். அது முதல் மசக்கிக்கு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன கைகால் உணர்ந்துருமா? வாழ்க்கையில எப்பவுமே ஒரு நம்பிக்கை வேணும். தொடர்ந்து உழைப்போம், தொடர்ந்து சம்பாதிப்போம், தொடர்ந்து புலதாச்சியாவும், தொடர்ந்து மாங்காய் கடிப்போம்னு நம்பிக்கை வேணும்னு உனக்கு. மாமு, திடீர்னு நீங்க குளிருது இல்ல? ஹலோ, எப்படிங்க? கற்பூரத்தோட ஷார்ப், நீங்க நினைச்ச உடனே பத்திக்கிறேன்.
மிஸ்ஸஸ் சீனு. அவர் உயிருக்குன்னு ஆபத்தில்ல, ஆனா அவர் பார்வை அவரால் இனிமே பார்க்க முடியாது. ஹலோ, யார் பேசுறது? சார், நான் தரன் பேசுறேன். என்ன தரன், இந்த நேரத்துல? சார், ஒரு முக்கியமான விஷயம். செத்து போன சாந்தியோட நகையை கொண்டாந்து யாரோ என் வீட்டுல வச்சிருக்காங்க சார். எனக்கு ஒண்ணுமே புரியல சார், அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். இது பேர் தரன், யாரோ உன் மேல பழிய போடணும்னு உன் வீட்டுல கொண்டாந்து எல்லா நகையும் வச்சிருக்காங்க. நீ உடனடியா சீனுக்கு போன் போட்டு இந்த விஷயத்த சொல்லு. இல்ல சார், ரெண்டு மூணு ட்ரை பண்ண, ரிங் போயிட்டு இருக்கு, எந்த ரெஸ்பான்ஸ் இல்லையா சார். அப்ப நேரா அவன் வீட்டுக்கு போ, அந்த நகையெல்லாம் அங்க வச்சிரு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம். சார், இல்ல சார், இதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையே. நான் இருக்கேன், என்கிட்ட விட்டுரு, ஏன் கவலைப்படுற? ஆ, குட் நைட். சொல்லுங்க. மிஸ்டர் சீனு, நாங்க போலீஸ், எங்களை நம்ப நீங்க தாராளமா சொல்லலாம். நீங்க போலீஸ் ஆபீசர், நான் எப்படி சார் நம்புறது? நேத்து ராத்திரில இருந்து என்னால எதுவுமே நம்ப முடியல. சார், தடவை பாருங்க, 2 ஸ்டார் எஸ்ஐ நானு. கையெடுத்து தொப்பையில் தடவை காட்டியா?
போலீஸ் நல்லா தெரியும். அது இருக்கா உனக்கு? தெரியல சார். மிஸ்டர் சீனு, ஐ ப்ராமிஸ் யூ, பி எ போலீஸ் ஆபீசர், யூ ஹேவ் டு டெல் அஸ். பி ஓ எல் ஐ. போலி, வெங்கடேஸ்வர போலி. மிஸ்டர் சீனு, பி எ போலீஸ் ஆபீசர், தயவு செய்து எங்களை நீங்க நம்பணும். சார், உங்க கமிஷனர் வந்தாலும் சரி, ஐஜி வந்தாலும் சரி, நான் என் ஃப்ரெண்டு வந்தாதான் சார் உண்மையை சொல்வேன். தரன், இப்போது சொல்லுங்க சார், உங்க ஃப்ரெண்ட் தரன் வந்துட்டாரு. எங்க சொல்லுங்க? எங்க தரன்? தரன் 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 சீனு, சீக்கிரம் வாங்க. உங்க போலீஸ் பார்த்து சொல்லு. தரன் போலீஸா? ஆமாடா, போலீஸ் தான். என்னடா என்ன? சாரி, தேங்க் யூ தரன். தரன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தரன், ரொம்ப பயமா இருக்கு தரன், ரொம்ப பயமா இருக்கு தரன். ஓகே, கூல், சீனு சொல்லு. என்ன தரன்? நேத்து ராத்திரி யாரோ வீட்டுக்குள்ள வந்தாங்க. என்ன, பலு கட்டாயமா ஒரு வண்டியில தூக்கி போட்டு நம்ம வீட்டுல இருந்து 20 நிமிஷம் தான் இருக்க அந்த இடம். அந்த இடத்துல ஒரு ரூம்ல கொண்டு போய் அடைச்சு போட்டாங்க. அந்த ரூம் ஒரு பாத்ரூம். அநேகமா ஏன் சாந்தியை கொலை பண்ணவங்க தான் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை அடைச்சு வச்சிருந்த பாத்ரூம் முழுக்க என்னோட கைரேகை பதிச்சுட்டாங்கன்னு தப்பிச்சு ஓடி வந்தேன். அங்கிருந்து வர வழியில ஒரு வண்டியில அடிப்பட்டு நான் கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எனக்கு தெரியாது தரேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம வீட்டுல இருந்து 20 நிமிஷம் தான் தரேன். இந்த இடம், இந்த குலகாரம் இங்கதான், இங்கே இருக்கா? சரி, சொல்லி நீ தான் தரணும். உனக்கு கண்டுபிடிக்கணும். போலீஸ் நம்பா தரேன். சார், என்ன சார் இது? கண்ணு தெரியாத ஒருத்தர் கடத்திட்டு போயிருக்காங்க. அவன் சொல்றதை நீங்க பாத்து சும்மா இருக்கீங்க. சொல்லிட்டீங்களா? இன்னும் 24 மணி நேரத்துல அதுக்குள்ள டிரான்ஸ்பர் கட்டிடுங்க சார். என்ன
உங்க விசாரணை வேணா தப்பா இருக்கலாம் சார். நண்பன் தப்பு பண்ணிருக்க மாட்டான் சார். நண்பன் விட்டுருங்க. என்ன வீடியோ பாத்துட்டீங்க? நான் சொல்றத கேளுங்க சார். நண்பன் கூட்டி போவீங்க சார். தரன் தரன் ஐயோ நீ தரன கூட்டி போவீங்க. தம்பி இந்த போர்டில் என்ன எழுதிருக்கு? ஆப்தல்மாலஜி. அப்படின்னா கண் சம்பந்தப்பட்டது. எனக்கு தான் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். மிஸ்டர் சீனு இதோ வந்துட்டேன் டாக்டர். குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தரன் எந்த காரணத்தை கொண்டும் சாட்சியங்களை கலைக்க மாட்டார் என்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த நீதிமன்றம் தரனை நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கிறது.
என்ன பண்றீங்க? ஐயாவோட துணியை சலவைக்கு எடுத்துட்டு போனப்போ அவருடைய சட்டப்பையில இந்த பணம் இருந்ததுங்க. குடுக்கலாம்னு வந்தேன். நீங்க கொஞ்சம் கொடுத்துறீங்களா? குருட எதுக்கு புஸ்தகம் வாங்கணும்? கணச்சாலாம் எனக்கு தெரியாது, பேர் சொல்லுங்க. நான் தான். டேய் தரண், நானே உன்னை ஜாமீன்ல எடுக்கணும்னு நினைச்சேன். எப்படி தப்பிச்ச? என் வக்கீல் என்ன ஜாமீன்ல எடுத்தாரு. நல்ல வேலை. டோபி எடுத்துட்டு போன துணியில உன் பணம் இருந்ததுதான். கொடுத்துட்டு போன. வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம். என்ன சொல்ற? போலீஸ் உன்னை சந்தேகப்பட்டது? ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஒரு கால் எனக்கு கண்ணு போகாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதோ என்னவோ. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். ஷூல ஏதோ ஒட்டிருக்கு. பில்லு தான். அது எப்படி உனக்கு தெரியும்? புது ஷூல பில்லு ஒட்டிருக்கோன்னு குருடனு கூட தெரியும். எதை நீ எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. இதெல்லாம் கீதையில சொல்லியிருக்கு. தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும், ஆனால் மறுபடியும் தர்மம் வெல்லும். இதுவும் கீதையில தான் சொல்லியிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். சார், நம்ம கடை பில் தானே சார்? ஆமா சார். ஒண்ணும் இல்லை, இதுல என்ன புக் எழுதியிருக்குன்னு புரியல. ஃபோரன்சிக் சயின்ஸ், தடவியல் புத்தகம் சார். இது எதுக்காக சார்? டாக்டருக்கு படிக்கிறவங்க வாங்குறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வாங்குறாங்க, இப்பெல்லாம் கொலை பண்றவங்க கூட வாங்கிட்டு போறாங்க சார். இந்த ஃபைல் இருக்கிற எல்லா பேப்பர்லையும் சீனிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன் சார். நடுவுல வெள்ளை காகிதம் நான் தான் வச்சேன். அது காயம்தான், இதுவும் காயம்தான். ஆனா இந்த காயம் உங்களுக்கு தேவைப்படுதே. ஆமா சார். ஆமா சார். இதுல காட்டுற அவசரத்தை இதுலையும் காட்டு. சரி சார். May I come in sir? Come in. Good morning sir. Good afternoon. மணி ஒன்னாச்சு, உட்காருங்க. இந்த ஃபைல தரன் சார் கையெழுத்து வந்து சொன்னார் சார். வச்சுட்டு போங்க, நாளை கையெழுத்து போறேன். இல்ல இல்ல இல்ல, ரொம்ப அர்ஜென்ட், உடனே வேணும். அர்ஜென்ட்னா அக்ரிமெண்ட்டுக்குள்ள வெள்ள பேப்பர் வச்சு திருட்டுத்தனமா கையெழுத்து வாங்கிட்டு போவீங்களா சார்? ஏன் எந்திரிக்கிறீங்க சார்? எப்படி தெரியும் பாக்குறீங்களா? இந்த சோஃபால உட்காரும் போது வர சத்தத்தை விட எந்திரிக்கும் போது அதிகமா இருக்கும். உட்காருங்க. அது உங்க சத்தம் இல்ல, சோஃபால வர சத்தம் சார். உங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னாங்க சார். யார் சொன்னா? ஆமா தெரியாது. இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள வெள்ள பேப்பர் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? தெரியும் சார். தொழிலாளியான உங்களுக்கு தெரியாது, முதலாளியான எனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்ல, இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியல சார். எனக்கும் தெரியல சார். கண்ணு தெரியற உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், கண்ணு தெரியாத எனக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது கண்ணு தெரியற உங்களுக்கு தெரியற ஒரு விஷயம், கண்ணு தெரியாத எனக்கே தெரியக்கூடாது சார். ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு சார். கன்ஃபியூஷன் வெள்ள பேப்பர்ல இல்ல. உங்க தங்கச்சி கல்யாணம் அடுத்த மாசம் 12ஆம் தேதி. பணத்துக்கு என்ன பண்றதுன்னு பரிதி வச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளவு கொடுத்தான்? 5000 ரூபாய் சார். அரிசி வாங்க கூட பத்தாது.
என்ன சார் லூஸ் தனமா பேசுறீங்க நீங்க? ஆமா நான் லூஸ் தனமா பேசிட்டு இருக்கேன், நீ தான் டைட்டா பேசிட்டு இருக்க. எவ்வளவு டைட்டா பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? வெத்து பேப்பர்ல அவன் தரன் விஸ்வநாதன் அழகா உங்க எழுத்த போட்டிருக்கான். ஸ்டாம்ப் பேப்பர்ல சீனிவாசன் அவங்க எழுத்த போட்டிருக்கான். இப்பயாச்சும் ஒழுங்கா பாரு. சார் வெத்து பேப்பர்ல எங்க எழுத்து போட்டிருக்கான், மீதி பேப்பர்ல அவங்க எழுத்து போட்டிருக்கான். உனக்கு கண்ணு தெரியும் தானே சார் அர்த்தம்? இன்னொருத்தன் கையெழுத்த போடுறதுக்கு கண்ணு தெரியணும்னு தேவையில்லை. பேனாவும் அதுக்குள்ள மை இருந்தா போதும், புரியுதா? அவனுக்கு கண்ணு தெரியுங்கிறத உங்க கண்ணு இருக்கு நான் ப்ரூவ் பண்றேன். எப்படிப்பா? இன்னைக்கு நைட் நாம ரெண்டு பேரும் வீட்டுல குடிக்கிறோம். அவன் குடிக்கிற டம்ளர்ல அவன் கண்ணு முன்னாடியே விஷத்தை கலக்குறேன். அவனுக்கு கண்ணு தெரிஞ்சா குடிக்க மாட்டான். கூட நடந்தா கண்டிப்பா குடிப்பான்ல. உடனே போலீஸ் கண்டிப்பா நம்மள வந்து புடிப்பான்ல. ஏண்டா என்ன கம்பி என்ன வச்சு பாக்கணும், உனக்கு என்ன வேண்டுதலா? சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காது சார். என்குயரியா இல்லாம தொங்க விட்டுருவாங்கறியா சார்? அவ குடிக்கிற விஷம் தொண்டைக்குள்ள இறங்கறதுக்குள்ள என் ஃப்ரெண்ட் கொண்டு ஹாஸ்பிடல்ல சேர்த்து மாட்டனா? என்ன சார் நீ ஃப்ரெண்ட்? அவன் குருடனா இருந்தா ஹலோ சார், எலக்ட்ரிசன் லோவா பேசுங்க சார். இந்த ஹாலில் இருக்க ஹீட்டர் போட்டோம்னா ட்ரிப் ஆயிடுது, கரண்ட் டோட்டலாக போயிடுது. கரண்ட் போனது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு பார்வை தான் இல்லை, சொரணை இருக்கு. ஹீட்டர் ஒர்க் பண்ணலன்னு தெரியாதா எனக்கு? வந்து சரி பண்ணிடு சார். நாளைக்கு அவசியம் வந்து சரி பண்ணுங்க. ஓகே சார். கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியை மாற்றினாள், நேற்று வரையே மாற்றினாள். யாரு? ஹே ஹே, என்னடா சீனு? தரன், அப்புறம் வாடா. என்ன பெயில் எடுத்தேன்னு சொன்னியா? அட்வொகேட்ட சார் வந்திருக்காரு. உட்காருங்க சார். தேங்க்யூ. அது ஒண்ணு இல்ல சார், அப்படிதான். பிளஷர் மீட்டிங் யூ. சேம் ஹியர். சாருக்கு பார்ட்டி கொடுக்கன்னு சொல்லியிருந்தேன். சரி, நீ எல்லாம் இப்படி, அதனால சார் இங்க கூப்பிட்டுட்டேன். டேய் தரன், நான் இருக்கிற மூட்ல இப்ப குடிக்கிற மாதிரி. சே சே சே, என்னடா நீ ஒரு ஃப்ரெண்டு, எப்ப பார்த்தாலும் சோகத்தையே பேசுறது எப்படி? கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கு வேணாமா? சார் வேற நம்ம வீடு வரைக்கும் வந்திருக்காரு, இன்சல்ட் பண்ணிக்கிறேன். வரா, நீ என் நண்பன்டா, என் சோகத்துல பங்கு எடுத்துக்கிட்டேன், உன் சந்தோஷத்துல நான் பங்கு எடுத்துக்க மாட்டேனா? டேய் தரன், நீ விஷமே கொடுத்தா கூட நான் குடிப்பேன். எதுக்கு சார் எழுந்திருக்கீங்க? உட்காருங்க, அதுல இருந்து அசிங்கமா சத்தம் வருது. சரி போடுறா. சோடா பண்ணிட்டேன். எங்கடா திடீர்னு குளிருது, ஹீட்டர் ஆன் பண்ணும். ஃப்ரெண்டு நீ, இது கூட நான் பண்ண மாட்டேன், நான் ஆன் பண்றேன். தோ அங்க பின்னாடி இருக்கு பார். தரன், என்ன என்ன ஆச்சே? அச்சோ, எங்கடா கரண்ட் போயிடுச்சு. பக்கத்துல ஒரு ட்ரிப்பர் இருக்கு பார், அதை ஆன் பண்ணு. நீங்க சாப்பிடல? சாப்பிடுறமே, சாப்பிடுங்க சார். ஏண்டா செடியில ஊத்திட்ட? சபாஷ் சபாஷ். டேய், நான் செடியில ஊத்துனது உனக்கு எப்பரா தெரியும்? சொல்றா 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 சொல்றா. நிறுத்தினா தானா சொல்ல முடியும்? இந்த பார், இது பாட்டில இருந்து கிளாஸ்ல ஊத்துற சத்தம். கூட 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 கூட. இது இது வாயில ஊத்துற சத்தம். இது செடியில ஊத்துற சத்தம்.
எனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதாங்கிறது ரெண்டாவது விஷயம். காது கேட்கும்ல? என்ன சார் சத்தம்? சோஃபால இருந்தா? என் வயித்துல இருந்து. எனக்கு இன்னைக்கு ஸ்டமக் சரியில்லை. பார்ட்டியை இன்னொரு நாள் வச்சுக்கோமா? ஐயோ வேண்டாம் சார், இன்னைக்கே வச்சுக்கோ. நீங்க தரண பெயில் அவர் எடுத்திருக்கீங்க. தப்புதான். இது பெயில் எடுத்து இல்ல, வயர் சரியில்லாத போது பார்ட்டிக்கு வந்தது. நான் வரேன் சார், வரேன் தரேன். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஓ வெல்கம் வெல்கம். உன்ன பெயில் எடுத்த வக்கீலுக்கோ வயிறு சரியில்லை, உனக்கோ மனசு சரியில்லை. மனசை தளர விடாத, இன்னொரு தடவை ட்ரை பண்ண. இல்ல நான் பார்ட்டிய சொல்றேன். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. சபாஷ். இவ்வளவு போதும் தரன், மீதியில நான் பாத்துக்கிறேன். இல்ல வீடு கிட்ட வந்துருச்சு, மிஞ்சி போனா ஒரு 100 அடிதான் இருக்கும். நான் அப்படியே அடிச்சுட்டே கிளம்பிறேன். அடிச்சுட்டா? இல்ல அப்படியே தட்டிட்டே போயிடுறேன். உனக்கு ஏற்கனவே வயித்தொலி வயித்துல. ஆமாடா, இப்போ சீக்கிரம் போறேன்ட்டு நிக்கிறேன். இல்ல நடந்தாதான் சருகு சத்தம் கேட்கும்ல. கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போக. என்ன அவசரப்படாத துரணி, ஆரங்க வேடிக்கைய. என்ன யாரும் அடிக்கிறாங்க? தப்பிச்சு போயிரு. அடிச்சிட்டாங்கப்பா, எனக்கு மயக்கம் வருது. கண்ணாடி போட்டதுனால தான் எனக்கு கண்ணு தெரியுமோனு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் கேட்கல, எனக்கு தெரியுமா தெரியாதா?
குட், கீப் இட் அப். ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே. சார், அந்த சார் கண்ணு தெரியுமா தெரியாதா சார்? போங்கடாங். சார், ஹலோ. நீங்க இப்படி பூட்டின வீட்டுக்குள்ள? இவர் சொல்றத பார்த்தாக்கா பூட்ட நம்மளே வச்சு வீட்டுக்குள்ள வந்தமா சொல்றாரு சார். இவர் வீட்டை பூட்டினமா இல்லையான்னு மறக்கிற அளவுக்கு அப்படின்னா டென்ஷன் உங்களுக்கு? சார், இந்த டென்ஷனுக்கு ஸ்பெல்லிங் என்ன சார்? தெரிஞ்சது ஐடியா. அப்புறம் திட்டக்கூடாது சார் என்ன? சரி, இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? 6 மணிக்குள்ள என் ஸ்டேஷன்ல வந்து கழுத்து போடலாம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். தட்ஸ் ஆல். ஸ்டேட்மெண்ட் தானே? நான் தாராளமா தரேன், எனக்கு என்ன? நோ ப்ராப்ளம். குட், நீங்க எவ்வளவு கோஆபரேட் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா, தெரியும் நீங்க நம்பல. சரி, நாளைக்கு கூட வாங்க சார், நான் ப்ரூவ் பண்றேன் சார். நீங்க எப்படியாவது உள்ள போய் அவங்கிட்ட பேசி கூட்டு வந்துருங்க சார். நீங்க வர்றதுக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பூந்தொட்டி எல்லாம் இறக்கி கட்டிருங்க சார். தரன், இந்த பூந்தொட்டி எதுக்கு இறக்கட்டணும்? ஓ சார், அவன் உண்மையிலேயே கண்ணு தெரியாதவனா இருந்தா நம்ம பூந்தொட்டி இறக்கி கட்டணும்னா நடந்து வரும்போது தலையில இடிச்சுப்பான். அவனுக்கு கண்ணு தெரிஞ்சதுன்னு வைங்க, தலையில இடிச்சுக்க மாட்டான். வெல் செட் தரன். தேங்க் யூ. நான் இப்பவே உள்ள போய் அவன் எப்படியாவது பேசி வெளியே கூப்பிட்டு வந்துறேன். பட் ஒன் திங், நாங்க வெளியே வரும்போது நீங்க ரெண்டு பேரும் இருக்க கூடாது. ஓகே நோ இருக்கு சார். எதுக்கு நீங்க வரும்போது ஒரு விஷயம் ஆச்சிங்களா? நாங்க ரெண்டு பேரும் உஷார் ஆயிடுவோம் சார். மூடிட்டீங்க இல்லையா? சாராய வேட்டைக்கு வந்திருக்கோம் நம்ம. ஸ்டூபிட் சார். சீப் சார். கலையில வரைக்கீங்க சார். எந்த சார்? வாங்க. என்ன பார்த்தா அவருக்கு கொஞ்சம் பயம் சார். உங்களை பார்த்தா இன்ஸ்பெக்டர் ஆயிடுவோம். பேசாம சீக்கிரம் இறக்கிட்டுங்க. எனக்கு நம்ம வளத்த மாடு, சி நம்ம வளத்த பூந்தொட்டி நம்ம நெத்திலே இடிக்கிறதா? அப்படி ஒரு பூந்தொட்டியே வேணாம் சார். சார் சார், இன்னொரு பூந்தொட்டி கழட்டி கொடுங்க சார். எதுக்கு சார் கழட்டி கொடுங்க சார்? எதுக்கு சார் கழட்டி கொடுங்க சார்? கிட்ட வாங்க சார். நல்ல வேலை சார், உங்க தலை நிறைய முடி இருந்தாலும் நீங்க தப்பிச்சீங்க சார். இன்ஸ்பெக்டருக்கு பிரெயின் எவ்வளவு முக்கியமான விஷயம் சார். அந்த பிரெயின்ல இந்த பூந்தொட்டி இடிச்சு நீங்க பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் சார். அப்படி ஒரு பைத்தியகார பூந்தொட்டி வேணாம் சார். தெரியும் சொல்ற. எனக்கு கண்ணு தெரியும் தரன், அறிவு கண். வீட்டுக்கு வர பிச்சைக்காரன் கூட ஐயான்னு தான் குரல் கொடுப்பான். ஆனா நீ ஐயோன்னு கத்துறேன்னா உனக்கு அடிபட்டிருக்குன்னு தானே அர்த்தம் தரன்.
உனக்கு மட்டும் இல்ல தரன், யாருக்கு அடிபட்டாலும் என்னால தாங்க முடியாது. அதோ சாருடைய மண்டையில அடிபட்டுடுச்சுன்னு அந்த எமோஷன்ல தான் நான் பூந்தொட்டி எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டேன். தரன், எனக்கு புதுசா பூந்தொட்டி வாங்கி வச்சிருக்கேன். தரன், நல்லா பாத்துக்க தரன். மண்டையில அடிபட்டுடுச்சு இல்ல, நல்லா பாத்துக்கப்பா. தேங்க்யூ சார். இன்ஸ்பெக்டருக்கு பிரெயின் ரொம்ப முக்கியம் சார். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. சார், என்ன சார் டவுட் இருக்கா உங்களுக்கு? உன் பேச்சு கேட்ட பாரு, நான் ஒரு அறிவு குருட, நீ ஒரு அறிவு கேட்ட குருடன்னு சொல்ல வந்தயா? பாவம் யாரு என் மண்டல அடிபட்டிருக்கு சொல்லி நாலு புத்தொட்டி போடாங்க. கர்த்தாவே, இந்த யுகத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனா? இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன், நீங்க யாரு? நான் யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல சார். ரூல்ஸ் போற வழியில யாரோ பணத்தை எரிச்சிருக்காங்க, உடனே வாங்க. எரிஞ்சது பணம் தான் உனக்கு எப்படியா தெரியும்? அடிக்குதே சார். ஹலோ ஹலோ ஹலோ, ஏண்டா வண்டி நிறுத்திட்ட? சும்மா அப்படியே நடக்கலன்னா? அதான் ரெடியா இல்ல வாக்கிங் போக ரெடியான்னு கேட்டேன். போலாமே. நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல? இன்னைக்கு குளிச்சிருக்கல்ல? ஏய், சிறந்த வில்லன் யாரா? நீதான். என்ன நீதான் சொல்ல, எனக்கு எப்படி தெரியும்? அப்ப சிறந்த ஹீரோ நான் தான். எது நான் தான் வச்சுக்கோ. பயங்கரமான காமெடி என்ன நீ? ஓகே, சொல்லிட்டு இருந்தேன். பேப்பர் படிச்சியா? படிச்சனே. படிச்சியா? இல்ல, கண்ணு இருந்தப்ப படிச்சேன். இப்ப என்ன நியூஸ்? வழக்கம் போலதான், அரசியல் முழுக்க ஒரே பாலிடிக்ஸ். நல்ல ஜோக் அடிக்கிற, ஆனா சிரிப்பு தான் வரல. இன்னைக்கு ஹாலிடே இல்ல. டேய், எங்கடா? டேய், பின்னாடி ஏதோ சத்தம் வருதுடா. என்னடா பின்னாடி? ஏய், பின்னாடி வர்றது பத்தி எப்பவுமே கவலைப்படக்கூடாது. நடக்கிறது எல்லாமே நல்லது தான் நடக்கும். உன்னோட ஃப்ரெண்ட் நான் இருக்கும்போது நீ தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க. பாப்போம். அப்ப தேவையில்லாம எதுக்கு இந்த சிக்கன்? சிக்கன் தூக்கி போற? இல்லடா, வழி துணையா நீ இருக்கும்போது கை தெரிய இருக்கு. இருக்கிற கடை கூச்சப்படாதடா. நீ தானே சொன்ன பின்னாடி வரத பத்தி கவலைப்படாத, நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும்னு. சொல்லு, சேர்ந்தே போவோம். சேர்ந்தா? நான் ஃப்ரெண்ட்ஸ் தானே, சேர்ந்தே போலாம். என்னாலதான் பார்க்க முடியாது, நீ அது பின்னாடி பின்னாடி சபாஸ். சபாஸ் 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 சபாஸ். ரொம்ப நன்றிங்க. நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும்மா, குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்க. அங்கே டாடா சொல்லுமா? பை. வரங்க அண்ணா. அண்ணா இங்க குருட. நல்லா நடிக்கிறிய. நானும் எவ்வளவு கிரிமினல் திங்க் பண்ணி பார்த்தேன், பட் சென்டிமெண்ட்ல மடங்கிட்டியே. இந்த ஹீரோக்கெல்லாம் இப்படிதான்டா, சென்டிமீட்டர் கேப்ல சென்டிமெண்ட்ல மடங்கிடுவானுங்க. சபாஷ், நல்ல நடிகன். குட், போலாமா? போலாம் சார். எங்க? இன்வெஸ்டிகேஷன் தான். ஒண்ணும் வேணாம், அங்க வந்தா நீ என்ன குழப்பிடுவ. இன்னும் அந்த செல்போன் வச்சுக்க. எனக்கு ஏதாவது மெசேஜ் வந்ததுன்னா என்னன்னு கேட்டு வச்சிரு, நான் வந்துடுறேன். சரி சார. எனக்கு ப்ரமோஷன் கட்சன் பயப்படுறாரு. என்னது சார்? எஸ்டிடிக்கு தான் கேட்டேன் சார். வாங்க. பேசுறேன். அம்மா, இது ஒண்ணுதான் இருக்கு, இன்னொரு எங்க? நீ கொலையை பண்ணிட்டு பழைய இடம் ஏமல போட்ட சொல்றா? சொல்லு.
அன்னைக்கு ஒரு நாள் டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸுக்காக நாம் ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டுக்கு போனோம், ஞாபகம் இருக்கா? ம், அன்னைக்கு இதே மாதிரி தான் வயிற்றில் கை வச்சுட்டு நடித்தேன், ஞாபகப்படுத்திப்பார். தரன், தரன், என்னடா என்னாச்சு? ரொம்ப வயிற்று வலிக்குதுரா, அது எனக்கு ஆல்ரெடி அப்பெண்டிசைட்டிஸ் இருக்குல்ல. அப்படியா? அது அது ரொம்ப வயிறு வலிக்குது. என்னடா அப்பெண்டிசைட்டிஸ் சாதாரணமா சொல்றேன், போடா போய் டாக்டர் போய் பாரு. இல்லடா, இந்த கான்ஃபரன்ஸ் போனா கோலிக்ஸ் எல்லாம் இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடும். நம்ம அப்பாங்க கடத்துஞ்ச மாதிரிலாம் நடந்தது இல்லடா. ஆமாடா, நீ சொல்றது கூட சரிதா. உன்னால டாலரேட் பண்ணிக்க முடியும்னா நம்ம போய் டெல்லியில போய் பாத்துக்கலாமா? வா, போலாம் வா. இல்ல, ஓ டேய், என்னடா தாங்க முடியலையா? பெயின் ரொம்ப அதிகமா இருக்கா? ரொம்ப வலிக்குது. போடா, நீ போய் டாக்டர் போய் பாரு. உனக்கு சேர்த்து நம்ம கௌரவத்தை நான் போய் காப்பாத்துறேன். நீ எப்ப தனியாங்கலாம்? டேய், நான் எங்கடா தனியா போக போறேன்? ஃப்ளைட்ல இன்னும் நிறைய பேர் வருவாங்க, நான் அவங்களோட போவேன். ஃப்ளைட் போய் சேர்ந்ததும் ஆபீஸ் கார் வரும், அதுல போய் நான் இறங்கிக்குவேன். நீ போ, சீக்கிரம் போ, ஹாஸ்பிட்டலுக்கு போ. அப்ப நான் போடா. டேய், என் டிக்கெட், என் டிக்கெட் கொடுத்துட்டு போ. டெல்லியில் நடந்த கான்ஃபரன்ஸில் நான் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்டை சந்தித்தேன். மிஸ்டர் சீனோ, உங்கள் ரெண்டு கண்ணையும் ரெட்டினா டேமேஜ் ஆயிருக்கு. லெஃப்ட் ஐயில் லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பார்வை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ட்ரை பண்ணலாமா? மிஸ்டர் சீனு, யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைச்சு கூட பார்க்கல டாக்டர், மறுபடியும் என்னால் பார்க்க முடியும். தேங்க்யூ டாக்டர். கங்கிராச்சுலேஷன்ஸ். சொல்லணும் நீ சொல்லுவ, நீ சொல்லுவ. சொல்லு, என்ன சொல்லணும்? சாந்தியை நான் தான் கொலை பண்ணேன், அந்த பழைய தூக்கி என் ஃப்ரெண்டு மேல நான் தான் போட்டேன். அவன் ஒரு பாவம் அறியாதவன், அவன் ஒரு இன்னசென்ட். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் தான் குற்றவாளி. சொல்றா, சாந்தியை நான் தான் கொலை பண்ணேன், அந்த படியை தூக்கி என் ஃப்ரெண்டு மேல நான் தான் போட்டேன். அவன் ஒரு பாவம் அறியாதவன், அவர் இன்னசென்ட். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், நான் தான் குற்றவாளி. தேங்க்ஸ், தேங்க்ஸ். ஒரு நிமிஷம், நான் ரீவென் பண்ணி பாத்துக்கிறேன்.
சாந்தி நான் தான் கோல பண்ணேன். அந்த பழைய தூக்கி என் ஃப்ரெண்ட் மேல நான் தான் போட்டேன். அவன் ஒரு பாவம் அறியாதவன். அவன் ஒரு இன்னசென்ட். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் தான் குற்றவாளி. சொல்றா. அவன் ஒரு பாவம் அறியாதவன். அவன் ஒரு இன்னசென்ட். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் தான் குற்றவாளி. சொல்றா. என்னடா இது மறுபடியும் மறுபடியும் நீ பேசினதே கேக்குதே. நான் பேசினது ரெக்கார்ட் ஆகலன்னு பாக்குறியா? அந்த டேப் ரெக்கார்ட இங்க இருந்தே ஆபரேட் பண்ணலாம். இத வந்து இங்கிலீஷ்ல ரிமோட்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து சபாஷ்னு சொல்லுவாங்க. சபாஷ் 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 சபாஷ். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், ஆனால் தர்மமும் சில சமயம் மண்ணை கவும். வாட் டு டு? நம்பிக்கை துரோகி. ஏய், உன் நண்பன் நினைச்சது தப்புடா. நீ ஒரு மிருகம். ஒரு ஃப்ரெண்ட் கூட பார்த்தா என் மேல கோலப்படைய போட்டல்ல. கொலைப்படை சுமக்கிறதுக்கு பதிலா ஒரு கொலையை செய்யலாம். செய்யலாமே, நல்ல யோசனை. டேய், கழுத்துல சுடுற அளவுக்கு நீ எம்ஆர் ஆதாவும் கிடையாது, நான் எம்ஜிஆரும் கிடையாது. சுடுறா அப்படி நெத்தி போட்டுல வச்சு சுட்டேனா பொட்டு நான் செத்துருவேன், நீ ஜெயிலுக்கு போயிடுவேன். ஏன் இப்படி கையெல்லாம் ஆடுது? மிஸ்டர் தரன், துப்பாக்கி கீழே போடுங்க. நீங்க தான் கொலை செஞ்சுங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. மரியாதை, துப்பாக்கி கீழே போடுங்க. யாரு? கண்ணு தெரியாத பண்ணியே பார்த்து சொல்லு. போலீஸ் போலீஸ், என்னது இது? மரியாதையும் மிஸ்டர் தரன், எந்த உண்மையை வரவழைக்கிறக்க நீங்க சீனுவை மறந்துட்டீங்க? சத்தியமா சாந்தி தற்கொலை பண்ணிக்கவே இல்லை சார். அவள் அந்த சீனிவாசர் கொலை பண்ணியிருக்கா. கொலையை பண்ணிட்டு பிரேசரை தோண்டி எங்க இருந்து மறைச்சு வச்சிருக்கா சார்? என்ன நம்புங்க சார், சத்தியமா சொல்றேன் சார். அவன் கூட இல்ல சார், அவனுக்கு கண் பார்வை தெரியும் சார். நான் சொல்றது நம்புங்க சார், பிளீஸ் சார், நான் சொல்றது நம்புங்க சார். அன்னைக்கு ஜீப் இடிக்கு வரும்போது என் குழந்தை ஆபத்துல இருந்து காப்பாத்தினது அவர்தான். இன்னைக்கு என் குழந்தை உயிரோட இருக்குன்னா அதுக்கு காரணமும் அவர்தான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க போலாமா யுவர் ஆனர்? மிஸ்டர் சீனுவை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ் கிராண்டட். மிஸ்டர் சீனு. யார், வக்கீலுங்களா? மிஸ்டர் சீனு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கோர்ட்டுக்கு வந்து ஒரு அம்மா அவங்க குழந்தைய நீங்க காப்பாத்துனதா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களான்னு கேட்டேன். மிஸ்டர் சீனு, இது பாருங்க நீங்க. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், சொல்லுங்க. கண்ணு தெரியாத ஒருத்தரை பார்த்து இத பாருங்க இத பாருங்கன்னா என்னால எப்படி பார்க்க முடியும்? இது என் மனசை ரொம்ப புண்படுத்துது சார். மிஸ்டர் மோகன், அப்ரோச் தி பெஞ்ச். எஸ் யுவர் ஆனர். அவர் விஷுவலி ஹேண்டிகேப்ட் பர்சன் உங்களுக்கு தெரியாதா? ஐம் சாரி யுவர் ஆனர். ஐம் சாரி மிஸ்டர் சீனு. பரவாயில்ல சார். சரி, இப்போ சொல்லுங்க என்ன நடந்துச்சு? கண்ணு தெரியாதுன்னு சொல்ற நீங்க எப்படி அந்த குழந்தையை காப்பாத்தினீங்க? கண்ணு தெரியாத நான் எப்படி சார் அந்த குழந்தையை காப்பாத்த முடியும்? இதே கேள்வியை தான் நான் உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன். கண்ணு தெரிஞ்ச அந்த அம்மா சொல்றாங்களே, நீங்க தான் அந்த குழந்தையை காப்பாத்தினீங்கன்னு. இதுக்கு மேலே என்னால உண்மையை மறைக்க முடியாது. நடந்தது என்ன சொல்லிடுறேன் சார். வெரி குட். அவுட் டு தட் ஐ சே. வழக்கம் போல நானும் என்னோட நண்பனும் வாக்கிங் வந்துட்டு இருந்தோம். வழக்கத்துக்கு மாறா அவன் எங்கிட்ட ரொம்ப பாசமா பேசினதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஊன்றுகோலா நீ இருக்கும்போது இந்த ஸ்டிக் எதுக்குன்னு தூக்கி கீழே போட்டேன். அவன் கையை நான் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டேன். திடீர்னு அவன் என்ன நினைச்சானோ என்னமோ என்னை பிடிச்சி நட்டு உள்ள தள்ளிட்டான். நான் விழுந்த இடத்துல ஒரு குழந்தை இருந்திருக்கு. அந்த குழந்தை வந்து என் தோலை பிடிச்சிட்டதுனால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருள வேண்டியதாயிடுச்சு. அந்த நேரத்துல வண்டியோ ஏதோ ஒண்ணு அப்படி எங்களை கிராஸ் பண்ணி போன மாதிரி சத்தம் மட்டும் கேட்டுச்சு.
அதுக்கப்புறம் ஒரு அம்மா ஓடி வந்தாங்க, ஐயா நீதான் என் குழந்தைய காப்பாத்தினீங்க, இல்லனா அந்த வண்டியில அடிபட்டு என் குழந்தை செத்து போயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நடந்தது என்னன்னு என்னால உணர முடிஞ்சது. யுவர் ஆனர், குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு உங்களை மாதிரி பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு அந்த குழந்தை தான் தெய்வமா மாறி என் உயிரை காப்பாத்துச்சு. மிஸ்டர் சீன், இது பேனா மாதிரி இருக்கு பாருங்க. பேனா தானங்களா? ஆமா பேனா, இங்க ஒரு பேனா இருக்கு. இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க யுவர் ஆனர். கீழே விழுந்த என் ஸ்டிக்கை எடுக்கிறதுக்காக நான் குனியும் போது தற்செயலா எப்படி இந்த பேனா என் கையில கிடைச்சதோ அதே மாதிரிதான் நான் அந்த குழந்தையை காப்பாத்தினதும். மிஸ்டர் சீனு, இன்னும் ஒரு கேள்வி. இருங்க ஜட்ஜி சார், இவர் படிச்ச படிப்புக்கு என்ன எவ்வளவு வேணாலும் கிராஸ் குவெஸ்டன் பண்ண இவரால முடியும், ஆனா பதில் சொல்ல மனநிலை நான் இல்ல. ஏன்னா உயிருக்கு உயிரான என்னோட நண்பன் என் உயிருக்கே உலவைக்கிறான்னு என் வாயால சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திறமையான இந்த இளைஞர் தன்னுடைய வாத திறமையினால என்ன துருவி துருவி கேள்வி கேட்டு எல்லா உண்மையும் வரவழைச்சிட்டாரு. இதுக்கு மேல பேசினா எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் இதே கோர்ட்ல ஏதோ ஒரு மூலையில ஒரு 5 நிமிஷம் உட்காரலாமா? சச்சினோ, நீங்க வீட்டுக்கு போலாம். ரொம்ப நன்றி சார். சார், என் ஸ்டிக்க கொஞ்சம் எடுத்து கொடுங்க. எங்க? இங்க இங்க இங்க. சார், போறா சார். சார், கூப்பிடுங்க சார். சார், கண்ணு தெரியும், நினைக்க தெரியும் சார். சின்ன சார், இது ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட நிரபதை கூட நிக்க வச்சிருக்கீங்க. அவனுக்கு கண்ணு தெரியும், திரும்ப திரும்ப சொல்றான்ல. சரி சார், நான் சொல்றது நீங்க நம்ப வேண்டாம். ஒரு டாக்டர் வச்சு கன்சல்ட் பண்ணுங்க சார். அவ கூட என்ன கொலகாரம் ப்ளீஸ். அரசாங்க மருத்துவர்கள் குழுவை கொண்டு சீனுவின் கண்களை பரிசோதித்து மருத்துவ அறிக்கையை நாளைக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். Congratulations and all the best. But one thing, அதிகமான வெளிச்சத்தை ஒரு வருஷத்துக்கு நீங்க பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா மறுபடியும் எப்பவும் நீங்க பார்க்கவே முடியாது. ஓகே டாக்டர். கலக்குறா, கலரு என்ன கலக்குறா, கலக்கலரா ட்ரெஸ்ஸ போட்டு கலரு என்ன கலக்குறா.
மழையில் எத்த ரத்தத்தையில் ரத்தன சுதிய எட்டு கட்டு பாட்டு ஒண்ணு பாட தும்மா சக்கர கட்டி தரையில கால் புடாம பம்பரம் போல ஒண்ணு ஏசத்தி ஆட்டம் ஒண்ணு போடட்டுமா மாமம் கிட்ட மானு குட்டி இத்தர மாசம் இத்தர மறந்து பத்தி நீ உனக்கு பாட்டம் படிக்க உத்தரவு போட்டுடுமா உன்ன மறந்து சம்மதம் சொன்னா ஜாம விலையில சந்ததி இல்லாம சந்திக்க வருவேன் சத்தமா சொல்ல வேணா ஜாட காட்டுமா அடி அட்ட பெற்ற வில மெல்ல திருச்சிடி வைக்க மறந்துடு கண்ணை திறந்துடு என்ன நினைச்சிடு ஒண்ணு மறந்துடு இறையெடுக்கும் மதுர வீரனா கலக்கிறா கலக்கிறா கலரு என்ன கலக்கிறா கல கலரா ட்ரெஸ் போட்டு கலரு என்ன கலக்கிறா ஏ காஞ்ச உதட்டு சாயம் பூசி காதல் பாச கண்ணில் பேசி ஏ கஞ்சத்தனமா என்ன உரப்பி எக்கச்சக்கமா என்ன உத்துப்பி ஒட்டுமொத்தமா அம்மன சாமி தற்போல நின்னு தின்னு கலக்கிறா கலக்கிறா கலரு என்ன கலக்கிறா கல கலரா ட்ரெஸ் போட்டு கலரு என்ன கலக்கிறா சீனுவை பரிசோதித்த கண் மருத்துவர்கள் சீனு கண் பார்வையற்றவர் என்று கொடுக்கப்பட்ட சான்றிதழ் இந்த நீதிமன்றத்தின் பார்வைக்கு வந்துள்ளது. சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்க்கும்பொழுது கண் பார்வையற்ற சீனு எந்த தவறுக்கும் பொறுப்பானவர் அல்ல என்று இந்த நீதிமன்றம் முடிவெடுக்கிறது. நண்பனாக பழகி சீனு மனைவி சாந்தியை கொலை செய்தது மட்டுமல்லாமல் சீனுவின் மேலேயே அந்த பழியை சுமத்த வேண்டும் என்று நினைத்து இந்த வழக்கை தரன் திசை திருப்பியிருக்கிறார் என்பதை இந்த நீதிமன்றம் அறிகிறது. எனவே தரன் தான் குற்றவாளி என்று முடிவெடுத்து அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. பழிய மேல போட்டியடா ஏம்பா உன்ன சீனுன்னு ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு. எனக்கு எவனையும் பார்க்க இஷ்டம் இல்ல. என்னப்பா ஒரு நல்ல மனசு அவனை பார்க்க வந்திருக்காரு அவரை போய் பார்க்க வர மாட்டேங்கிற அவன் நல்லவன் உனக்கு எப்படி தெரியும்? இந்த பாரு இதை கையில வச்சிருந்தாரு ரொம்ப நல்லா இருக்குது என்ன இந்த நீயே வச்சுக்கன்னு எனக்கே கொடுத்துட்டாரு அப்ப அவர் நல்ல மனசு இல்லையா? இந்த டேப் ரெக்கார்டை வச்சு நீ என்ன பண்ண போற? அவன் கொடுத்ததை என்கிட்ட கொடு.
எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு. வேற ஒண்ணு இல்ல, ஜெர்னி டயர்ட். நீங்க வருவீங்கன்னு போன் பண்ணிருக்கணும் தோணல. சாந்தி, என் கண்ணியை நான் நம்ப முடியல. என் கூட நான் இருந்திருக்கக்கூடாது. இலக்கியத்திலேயோ சிறந்த நண்பனுக்கு உதாரணமா கர்ணன் தான சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கர்ணனே நண்பன் கிட்ட பிச்சை எடுக்கணும். அப்படி ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங் சாந்தி. சாந்தி எங்க போயிட்ட? நான் இங்கதான் இருக்கேன். என் பக்கத்துல தானே இருக்க? நான் எப்போ உங்க பக்கத்துலதான் சந்தி. என்னமோ யாரோ வந்துட்டு போன மாதிரி இருந்தது. நான் வேணா போய் பார்த்துட்டு என்னாலதான் பார்க்க முடியாதுல்ல. அவனை பத்தி உன்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கும் போதெல்லாம் உன் நிலைமை என்ன தடுத்துருச்சு. இப்ப என்னாச்சு? நான் இருக்கேன்ல, இப்போ கண்ணுக்குள்ளே இருக்க இருக்கல்ல மாமு. நேத்து ராத்திரி நடந்ததெல்லாம் கனவோன்னு நானே நம்புற மாதிரி அவன் அடுத்த நாள் நடந்துகிட்டான். இங்கதானே இருக்க, ஏன் சாப்பிடலன்னு கேட்டேன். நான் ஆசைப்பட்டு பொண்ணு என்ன சரியா புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டான்.
நானே இன்னும் சரியா புரிஞ்சிக்கல. புதுசா ஒரு பொண்ணு இப்பறா. சரி, அதே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காம மனச மாத்திக்க. அவளை விட அழகான ஒரு பொண்ணை பார்த்து உன கல்யாணம் பண்ணி வச்சா முடிஞ்சு போச்சு. ஏன் சாந்தி பண்ணி வைக்க மாட்டேன்? போதும், வாங்க. நீ சாப்பிடுற. அவன் உங்க மேல காட்டின பரிவையும் பாசத்தையும் பார்த்தப்பல்லா, ஒருவேளை நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோன்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. அது என்ன மாத்திர தெரியுமா? தெரியும், பெயின் கில்லர். உள்ள இருக்கிற வலியை கொள்றதுக்கு. இதுல ஒண்ணு சாப்பிட்டா பெயின் கில்லர், மொத்தமா சாப்பிட்ட கில்லர். நான் இப்ப மொத்தமா சாப்பிடலாம் நினைக்கிறேன். இன்னும் நீங்க பழசையும் நினைச்சிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அது எனக்கு தெரியுது, ஆனா என் மனசுக்கு தெரியலையே. உங்க மனசுங்கிறது உங்களுக்குள்ளதானே இருக்கு? இருந்தது, ஆனா அந்த மனசு என்ன மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை தேடி போயிடுச்சு. இப்ப இந்த மனசு இருந்த இடம் வெறும் மயானமா இருக்கு. அந்த மயானம் என் சாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ், இனிமே இந்த மாதிரி பேசி என்ன சாகடிக்காம சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணுங்க. அவனுக்காக நான் பரிதாபப்பட்டேன், ஆனா அவன் இப்படி ஒவ்வொரு நூலா சேர்த்தாவே சீக்கிரம் வந்துடலாம். நீங்க ரெண்டு பேரும் டெல்லிக்கு புறப்பட்டு போன அன்னைக்கு சாயந்தரம். ஹலோ, நீங்க ஏன் டெல்லிக்கு போல? எப்படி போக முடியும்? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அந்த அம்மாவாசை இருட்டுலயும் அவன் சுயரூபத்தை வெளிச்சு போட்டு அரங்கேத்தனா. ஒரு பக்கம் உங்களுக்கு என்ன ஆச்சோங்கிற குழப்பம், அதே நேரத்துல அங்க இருக்கிறது எனக்கு ஆபத்துன்னு தோணுச்சு. வீட்டை விட்டு புறப்படலான்னு முடிவெடுத்தேன். அது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அதான் உனக்கு தேடி வந்தேன். ஆம்பளை நான் ஒருத்த நிக்கும் போது நீ போட்டு கிளம்பிட்ட எப்படி? இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சது. குருடனுக்கா கோபம்? புருஷனை குருடன்னு சொன்னா பத்தினி கோபம் வருது. நியாயம் தானே? நீ கோவப்படும் போது கூட ரொம்ப அழகா இருக்க. ஐ லைக் இட். என்னை பத்தி இப்ப யாராவது சொல்லும் போது கூட நீ கோவப்படு, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏய், என்ன பெட்டி பிடி கூட கிளம்பிட்ட? ராத்திரியில் ஆம்பளை ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன், சொல்ல முக்கெல்லாம் போன எப்படி? இதை பாருமா, பத்து நீ கோவப்பட்டா மட்டும் போதாது, படியும் தாண்டக்கூடாது. ஹலோ ஹலோ, நான் தான் சாந்தி பேசுறேன். அங்க இல்ல, இங்க. கிடைக்கலையா? கிடைக்காது, எப்படி கிடைக்கும்? நான் தான் அதை பிரிச்சிட்டேன், உன்னை என்னை பிரிச்ச மாதிரி. முதல்ல இதை பிரிச்சேன், அப்புறமா கூடனை பிரிப்பேன். என்ன பிரிப்பமா? நம்ம வீட்டுக்குள்ளேயே என்ன ஒரு கைதி மாதிரி நடக்க ஆரம்பிச்சான். எந்த நிமிஷமும் எது வேணாலும் நடக்குங்கிற பயம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருந்தது. ஹலோ, என்னை ஏன் இப்படி தொந்தரவு பண்ற? என் நிம்மதியை கெடுக்கிறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம்? சாந்தி மாணி படிச்ச பொண்ணு, உனக்கு நான் சொல்லி எதுவும் தெரிய வேண்டியது இல்ல. நான் என்ன உன் கழுத்துல ரெண்டாவது தாலியா கட்டுறேன்னு சொன்னேன்? இத பாரு ஸ்டவ், இதே ஸ்டவ்ல டீ வச்சு அதை ரெண்டு கப்ல ஊத்தி ஒன்ன உன் புருஷனுக்கும் இன்னொன்னு எனக்கும் கொடுத்த. ஓகே, இதே ஸ்டவ்ல தோசை சுட்டு ரெண்டு தட்டுல வச்சு ஒன்ன உன் புருஷனுக்கும் இன்னொன்னு எனக்கும் கொடுத்த. ஓகே, இப்படி எல்லா விஷயத்திலையும் கேட்காமலே செஞ்ச நீயா இது கொத்துக்க மாட்டேங்கிற? ஐயோ, ஒருத்தனுக்கு ஒருத்தி அது இதுங்கிற பழைய வைக்கணுமெல்லாம் இப்ப பேசாத. இது 2000மா? ஒரு கோழிக்கு ஒரு சேவல்னா நாட்டுல முட்டையே கிடைக்காது. அவன் புரதச்சத்து கம்மியாய் செத்து போயிடுவான். ஏதோ பழகிட்டனே, என் டியர் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஆச்சே. சரி, கொஞ்சம் இம்சம் பண்ணாம நாகரிகமா மூவ் பண்ணுவோம் பார்த்தா. இல்ல, சில பொண்ணுங்க சொல்ற மாதிரி எனக்கு வயலன்ஸ் தான் பிடிக்கும். ஆட்சேபனே இல்ல, 1 2 3 சொல்லு. இது என்ன தெரியுமா? போடி, என்ன என்ன உன் கூட்டு புருஷன் நினைச்சியா? தடவி பத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வெய்ய, எங்கன்னா வெட்டிக்கு போற கத்தி. நான் காட்டுமா? இது கேஸ், இந்த லைட் எடுத்து
இந்த சிகரெட்டை பத்த வச்சு கட்டி பிடிச்சோம்னா நம்ம ரெண்டு பேரும் சாம்பல் ஆயிருவோம். சித்தநாத விபூதி மாதிரி அப்புறம் கூட்டு புருஷம் வந்து எடுத்து வச்சு நெத்து நேரே அள்ளி பூசிக்க வேண்டியதா? எப்படி வசதி? நீ என்ன சொன்னாலும் நீ நினைக்கிறது நடக்காத. நீ என்ன தொடறதுக்கு முன்னால நான் பணம் ஆயிடுவேன். நீ பணம் ஆகிறதும் இல்ல மன மாறி நான் சொல்றத கேக்குறதும் உன் கையில தான் இருக்கு. மறந்துடாத. வட்டுமா இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறியே? நீ எல்லாம் மனுஷனே இல்ல, மிருகம். மிருகம் செல்ல பிராணியா கூட வளர்க்கலாம். இன்னைக்கு போகி பண்டிகை ஆரம்பிச்சிருச்சு. உன்னுடைய பழைய துணி, பழைய எண்ணம் இதெல்லாம் போட்டு எரிச்சுட்டு உனக்கு புது எண்ணத்தையும் புது வண்ணத்தையும் கொடுக்கலான்னு நான் இந்த யாகத்தை நடத்திட்டு இருக்கேன். இதுக்கு போய் பதட்டப்படுற? தவளை உருவா முட்டு வச்சிருக்கேன் சந்தோஷப்படுவியா? இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கற? என்ன செய்யணுமா? இப்படி கையெடுத்து கும்பிட்டு என்ன விட்டுருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லு. சொல்லிட்டா? இரு இட்ட வர. நீ கையெடுத்து கும்பிடும் போது உன் கையில இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கீழே விழுந்துரும். அதை என் வசதிக்கு தகுந்த மாதிரி அப்பப்ப எடுத்து அரைச்சுப்பேன். என்ன யோசிக்கிற? ஓ, உனக்கு எனக்கு வயசுல வித்தியாசம் இல்லம்மா, வெயிட்ல தான். தெரியுமா சாந்தி, நான் சின்ன வயசா இருக்கும்போது நம்ம சீனுக்கு எத்தனை தடவை காக்கா கறி கறிச்சு கொடுத்துருக்கோம் தெரியுமா? அதை ஒரு தடவை கேட்கிறேன், அவ்வளவுதான் சாந்தி. ராத்திரி ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது சாந்தி, பசி எடுக்க மாட்டேங்குது சாந்தி. உன நினைச்சு தினம் தினம் புல்லா குடிக்கிறேன் சாந்தி. போதை ஏற மாட்டேங்குது. என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்க சாந்தி, எனக்கு நீ வேணும் சாந்தி, எனக்கு நீ வேணும். இப்படி சிட்டிக்கு போறதுக்கு நான் அனுபவிச்சிட முடியும், அது எனக்கு வேணாம். உன் முழு மனசோட வேணும், நீ முழுசா வேணும். பயப்படாத, கொஞ்ச நாளைக்குதான். இது பாரு, எனக்கு உன்ன மாதிரி அழகா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சுன்னு உன்ன நான் விட்டுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன அண்ணன் சொல்றது, நான் உன தங்கச்சின்னு சொல்றதும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். அது ஒண்ணும் சாந்தி, அதுக்கப்புறம் நீ சீனு கண்ணுக்கு மருந்து எல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமா வரலாம். என்ன சொல்ற? வெறி பிடிச்ச அவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சேன். நீங்க வர வரைக்கும் என்னை காப்பாத்திக்க முடிவு பண்ணி சரின்னு சொல்றேன். நிஜமாவா? சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா? ஏன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க, குளிச்சுட்டு வந்திருக்கேன். என்ன குளிச்சதுனாலதான் சொல்றேன், இன்னும் மூணு நாள் போட்டோம். த்ரீ டேஸ் போட்டோம், போட்டும் போட்டு போட்டும். ஜஸ்ட் த்ரீ டேஸ். ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன சொன்னேன்? இன்னொரு நாள் வெயிட் பண்ணுமா? என்னால முடியாது. நாளைக்கு என்ன சொன்னேன்? நிஜமா? ப்ராமிஸ்? தப்பிக்கிறதுக்காக எவ்வளவு நடிக்க வேண்டியதா அடிச்சு எப்படி எல்லாம் வேஷம் போட்டு அந்த ராட்சஸ் என்னை தொடும் போதெல்லாம் நான் புழுவா துடிச்சு போயிட்டேன். நீ மட்டும் அந்த அசிங்கத்தை பார்த்திருந்தா
ஒருவேளை நீ மட்டும் அதை பார்த்திருந்தா அந்த நிமிஷம் நான் செத்து போயிருப்பேன். சாந்தி அழாத, அழுது அழுது பாரு, கண்ணெல்லாம் வீங்கி போச்சு. மாமு தெரியும், எனக்கு பார்வை தெரியும். மாமு அந்த சந்தோஷத்தை உனக்கு சர்ப்ரைஸா சொல்லுங்கிறதுக்காகத்தான் ஆசையோட வந்தேன். மாமு நீ பாத்தியா, அந்த அசிங்கத்தை பாத்தியா? எனக்கு கண்ணு தெரியும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ இதெல்லாம் சொல்லியிருந்தீனா அதுதான் அசிங்கம். ஆனா எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நீ நடந்ததெல்லாம் சொன்னப்பாரு. ஏய் நீ எதுக்கடா சாகணும்? நீ அதை பார்த்துட்டு எப்படி மாமா சும்மா இருந்த? அந்த நிமிஷமே என் கழுத்தை தெரிச்சு கொல்லணும்னு தோணல. சாந்தி நீ அடிக்கடி சொல்லுவியே என் கண்ணுக்குள்ள நீ இருக்கேன்னு, இப்ப கூட என் கண்ணுக்குள்ள நீ மட்டும்தான் இருக்க, வேற எந்த அசிங்கமும் இல்ல. மாமு அதை பார்த்துட்டு நீ எவ்வளவு துடிச்சிருப்பேன் மாமு, உன்னை நான் துடிக்க வச்சுட்டேன்னு. நான் இருக்க கூடாது மாமு, செத்து போனும், செத்து போனும். இப்ப என்ன, நீ செத்து போன அவ்வளவுதானே? நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து செத்து போலாம். இந்த நிமிஷமே நம்ம ரெண்டு பேரும் செத்து போயிட்டு நாளைக்கு புதுசா புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். மாமு நீ அதை பார்த்துட்டே மாமு, அந்த அசிங்கத்தை பார்த்துட்டே. நான் தான் மறந்துட்டேன்னு சொன்னேன்ல, அதை நீ பார்த்துருக்க கூடாது மாமு. எவ்வளவு துடிச்சு போயிருப்பேன் மாமு. வேணாண்டா, அதையே திருப்பி திருப்பி சொல்லாத. நான் மறந்துட்டேன், வேண்டாம். நான் சொல்றத கேளு. அப்படி நடந்திருக்க கூடாது, அத நீ பார்த்திருக்க கூடாது. பார்த்துட்டே மாமு, பார்த்துட்டே. டேய் மச்சி, எங்கடா போனே? எப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன், 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 மறந்துட்டேன்னு சொன்னேன். நான் உன்னை எவ்வளவு நம்பின சாந்தி, நீ இதை நம்பாம போயிட்டியே. கண்ணுக்குள்ளவே இருக்க காணாம போயிட்டிய. நான் சொன்னேன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து செத்து போலான்னு, நீ மட்டும் எனக்கு பொண்டாட்டிய மட்டும் இல்ல, எல்லாமா இருந்தேன்ல. இப்ப நீ இல்லாம நான் மட்டும் எப்படி தான்? எனக்கு யாருமே இல்லையே சாந்தி. மாமா, 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 நான்தான் மாமா, உன்னை மறக்க முடியாது மாமா. அழக்கூடாது மாமா, நீ அந்த அசிங்கத்தை பார்த்துட்டிய மாமா. அதுக்கப்புறம் நான் எப்படி மாமா? நான் எங்கேயும் போகல மாமா, உன் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறனா? இப்போ உன் உயிருக்குள்ள இருக்கேன் மாமா.
என்ன மன்னிச்சுவேன் எனக்கு தெரியும் மாமு. எனக்காக ஒன்னே ஒன்னு மட்டும் பண்ணு மாமு. கோவப்படாத மாமு. கோவப்பட்டு அவன் ஏதாவது செய்ய போய் ஒரு பாவம் அறியாத தண்டனை அனுபவிக்க கூடாது மாமு. எனக்காக அதை செய்ய மாமு. வருத்தப்படாத மாமு. அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் பிறந்து சந்தோஷமா இருப்போம் மாமு. என்ன மன்னிச்சு மாமு. உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமு. துண்டு துண்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கணும். ஆனா என் சாந்தியோட ஆசாதி இல்ல. நீ செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு அவன் நினைச்சான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் என் சாந்திய கொலை செஞ்ச. தற்கொலைங்கிற பேர்ல இதை எந்த கோர்ட்ல சொல்லியும் உனக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. அதனால அந்த தற்கொலையை கொலையா மாத்தி அந்த பழிய உன் மேல போட்டு உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக மண்ணுக்குள்ள போன என் உயிரை மறுபடியும் தோண்டி எடுத்த. பொசுக்கிற மாதிரி என் மனசையே குள்ளியாக்கி நானே என் சாந்தி அடிச்சேன். உன் வீட்டு பாத்ரூம்ல என் கைரேகையை பதிச்சேன். உன் மேல இருக்கிற சந்தேகம் ஊர்ஜிதமாகணுங்கிறதுக்காக சாந்தியை தகனம் பண்ண இடத்துல உன் ஷூவை நான் தான் போட்டேன். எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன கோர்ட்ல மடக்க நினைச்சது என் கண் பார்வையை வச்சுதான். எனக்கு கண்ணு தெரியும் நிரூபிச்சு நீ இந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆயிடவும் கூடாது. என் சாந்தியோட அந்தரங்க வெளிச்சத்துக்கு வந்துடவும் கூடாது. அதனால நான் நிரந்தரமா இருட்டிலே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணேன். கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம துளி கூட வலி இல்லாம என் சாந்திக்காக நான் மறுபடியும் என் பார்வை இழந்தேன். மை ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் பொதுவாகவே ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டிச்சோத்து மேலே உட்காந்துக்கிட்டு ஓர வர பொண்ணெல்லாம் சைட் அடிப்பானுங்க. யாராவது என்னப்பான்னு கேட்டா ஆற்றுல போகிற தண்ணி யார் அள்ளி குடிச்சா என்னன்னு அநியாயமாக தத்துவம் பேசுவாங்க. ஆனால் அந்த நாலு பேரில் யாராவது ஒருத்தர் லவ் பண்ணுற பொண்ணு வரும்போது ஏய் உன் ஆள் வருதுறான்னு சொல்லுவான் ஒருத்தன், அண்ணி வராங்கன்னு சொல்லுவான் இன்னொருத்தன், சிஸ்டர் வராங்கப்பான்னு மற்றவங்களாம் ஒதுங்குவாங்க. இதாண்டா நம்ம நாட்டில் நண்பர்கள் கலாச்சாரம். ஆனால் நீ அறுவறுப்பான ஒரு மிருகண்டா. நல்லவேளை உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாம ஆயுள் தண்டனை கொடுத்ததுக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா? பாக்கிறவன் பொண்டாட்டிலாம் பங்கு போட்டு கூடாதுன்னு ஆயுசுக்கு நினைச்சு நீ சாகணும். வர. ஓ, சாவு வீட்டுக்கு வந்துட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்டேன். இனிமே நான் இங்க வரமாட்டேன். ஏ, வருவடி, வருவேன். உன் சாவுக்கு நிச்சயம் இங்க நீ திரும்பி வருவேன். நீ கொடுத்த டேப் இருக்காரு உனக்கு எம ஆயிடுச்சு பாத்தியா? என்ன சொல்றேன்? இனிமே நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லப்பா. நீ சொன்னதெல்லாம் அதுல நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். நான் விடுதலையா இருக்கு. இதை விட வேற ஆதாரம் எனக்கு தேவையா? சபாஸ் நண்பா, சபாஸ். சாரி நண்பா, சாரி. கில்லாடி வில்லனு கூட கிளைமேக்ஸ்லயாவது புத்தி வரும். ஆனா உனக்கு ரொம்ப பாவம்டா. நீ
ஏன்பா நான் என்ன மடையனா நானே டேப் ரிகார்டர் கொடுத்து நானே வாக்கு மூலம் கொடுத்து நானே கம்பின்றதுக்கு ஏதோ ஒரு ஆசைப்பட்டாருன்னு டேப் மட்டும் கொடுத்தேன் ஆனா அது ரெக்கார்ட் பண்றதுக்கு வசதியா இந்த இது பேர் என்ன பேட்டரி 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 என்ன சத்தம் பேட்டரி தெரியா அதுல எப்படி இருக்கும் அதான் என் கையில இருக்குல்ல இந்த கண்ணா போட்டுக்கோ போட்டுக்கோ என்ன சொன்ன சபாஷா தேங்க்யூ எங்கேயும் போகல மாமு உன் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறனா இப்போ உன் உயிருக்குள்ள இருக்கேன் மாமு அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருந்தா நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் பிறந்து சந்தோஷமா இருப்போம் மாமு உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா